ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜானோஸ் ஃபுட் மேலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மித்துஸோட மந்த்லி ஃபோட்டோஸ் தான். எஸ், நான் அவளுக்கு 1 to 12 months வந்து மந்த்லி ஃபோட்டோஸ் மாதிரி நான் எடுத்திருப்பேன். வீட்டில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் எதுவும் தனியாக பர்ச்சேஸ்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் நல்லா பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாலாம் இருக்காது. இந்த ஃபோட்டோஸ் நான் யூஸ் பண்ணுற மொபைலை வச்சு நானே எடுத்தது தான் அந்த ஃபோட்டோஸ்லாம். ஜஸ்ட் ஃபார் குட் மெமரிஸ். அதுக்கு தான் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் குட்டி பேபிஸ் இருந்தால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் வந்து நானுமே வந்து சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய ஐடியாஸும் அப்படி இருக்கும். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த 1 to 12 months வந்து எந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு ஃபோட்டோ பர்ஃபெக்ட் அண்டு கரெக்டாக இருக்குது, குழந்தை நேராக பார்த்து சிரிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 8 months அப்புறம் வந்து எங்களால் ஃபோட்டோ எடுக்கவே முடியவே இல்லை. அவள் கீழே படுக்க வச்சோம் அப்படின்னா குப்பித்துட்டு நகர்ந்து போயிடுவா. அப்புறம் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஃப்ளவர்ஸ் ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தோம்னா அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியாது. ஒரு 9th month 10th month அப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அம்மா தான். ஏன்னா அவங்க தான் வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு வேடிக்கை காமிப்பாங்க, சத்தம் போட்டு பேசி சிரிக்க வைப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதோட க்ரெடிட் கோஸ் டு அம்மா தான். கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எந்த மந்த்லி ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ண கெட்டப் ஃபோட்டோவும் அப்புறம் பர்த்டே முடிஞ்சு 2 days ஆஃப்டர் வந்து எடுத்த அவுடோர் ஃபோட்டோஸும் இருக்குது. அவுடோர்னால் வந்து சும்மா வீட்டிலேயே பக்கத்துலேயும் வீட்டுக்குள்ளேயும் எடுத்த ஃபோட்டோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ் வந்துருச்சு பாருங்கள்.